இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். வருவோம் இறைவன் குரல் கேட்போம், அவரின் சந்நிதியில் இணைந்து வருவோம், கலந்து மகிழ்வோம், புதிய உலகம் நாம் காணுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான ஆசீர்வாதமான நாளாக அமைய உங்களுக்காக இந்த திருப்பலியில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த திருப்பலியை நாம் தகுதியுள்ள நிலையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு நீர் ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், 2 வசனங்கள் 5-12 வரை. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதிற்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள்
எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோ அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உமது புகழை உமை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் என்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். 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 ஆண்டவரே எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி அவர்களை கடவுளாகிய உமாக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவை கடல் மீன்கள் ஆழ்கடத்தில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாற்றி எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த அருமையான இறை சிந்தனை நேரத்திலே உங்கள் அனைவரையும் வார்த்தையோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு கொரோனாவினுடைய உச்சக்கட்டமான நிலை நம்முடைய நாடுகளிலே நிகழ்ந்த பொழுது அது கடந்து வந்த பொழுது அநேகர் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய அந்த உயிர் பயம் ஆண்டவரை சார்ந்திருக்க வைத்தது இப்போ எல்லாம் சரியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியல போக முடியாது போகக்கூடாது மீண்டும் நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா என்பதை இப்பொழுது தான் இன்னும் அதிகம் நம்ம உணரணும் நம்ம ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்று கூடி எல்லோரும் எங்கள் பூசையில் வந்து அற்புதம் நடந்தது அப்படின்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க ஓகே நாங்கள் தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த திருப்பலி நீங்கள் கொடுத்தது வந்து பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கியது பெரிய அதிசயத்தை செய்தது இல்லை கண்டிப்பாக நீங்கள் நடந்திருக்கும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒருமனப்பட்டு இருந்தோம் அதுதான் உண்மை அதுதான் அந்த அதிசயத்தை செய்ய வைத்திருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ள வைத்த அந்த அடிப்படை காரியம் எது அப்படின்னா ஆண்டவருடைய அந்த பெயரால் நம்ம ஒன்று கூடுகிறோம் ஒரே மனத்தினராய் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முக்கியமாக அதாவது தாய் தந்தை பிள்ளைகள் நீங்கள்லாம் ஒன்று கூடி ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருந்தீங்க பார்த்தீங்களா வார்த்தைகளை இணைஞ்சிங்க அங்கே அதிசயம் நடந்துச்சு ஒரு மகிழ்ச்சி வந்தது ஒரு புறம் பயம் உயிர் பயம் ஒரு புறம் உணவில்லாத நிலை ஒரு புறம் வெளியில் போக முடியாத நிலை இப்படி சூழல்கள் நமக்கு ஒரு பயங்கரமான காரியமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே மகிழ்ந்திருந்தாங்க நிறைய பேர் எங்களுக்கு சாட்சியம் சொன்னீங்க அது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூசை வைத்தோம் என்பது ஒரு உண்மைதான் நாங்கள் உங்களை ஜெபிக்க வைத்தோம் என்பது ஒரு உண்மைதான் ஆனால் நீங்கள் கூடி வந்தீர்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒருமனப்பட்டு ஏன்னா வெளியில் ஓட முடியாது இல்லையா அது ஏதோ சூழல் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தீங்க இந்த அந்த சூழல்லையும் நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா டிவிக்குள்ளே போயிட்டாங்க டிவியில் போய் அதை பார்க்குறது இதை பார்க்குறது ஆடல் பாடல் பார்க்குறது அவர்கள் காட்டக்கூடிய அந்த நகைச்சுவையை பார்க்குறது அதை டான்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி என்ன செய்தாங்க நிறைய காரியங்களுக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் படத்தை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தது சில பேர் இப்போ தொழில் பிஸ்னஸ் ஆன்லைனுக்குள்ளே போயிடுறது இது மாதிரியெல்லாம் போனாங்க ஆனால் எந்த குடும்பங்கள் இந்த சூழலை பயன்படுத்தி கடவுளுக்குள்ளே வந்து ஒற்றுமையாக உட்கார்ந்தாங்களோ அவர்கள் அதிசயத்தை கண்டார்கள் ப்ரைஸ் தி லார்ட் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எந்த குடும்பம் இணைந்திருந்ததோ ஆண்டவருடைய வார்த்தையால் இன்றைக்கி இதைத்தான் நீங்கள் மறந்துடக்கூடாது அந்த குடும்பங்கள் எல்லாம் அதிசயத்தை பார்த்துருக்கிறார் இன்றைக்கி நீங்களும் இந்த அனுபவத்தை தொடரணும் உங்கள் வீடுகளில்
வீடுகளில் நம்ம கோயிலுக்கு போய் நம்ம ஒன்றா போகிறோம், சில பேர் ஒன்றா போகிறதில்ல, கண்டிப்பாக ஒன்றா தான் போகணும், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய் நம்ம கோயிலுக்கு போய் ஆண்டவரை வழிபட்டுட்டு வரோம். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரும் எப்படி இருக்கணும்னா இணைந்திருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபத்தில் இணைந்திருக்கணும். ஜபத்தில் பெருசாக இணைய முடியலன்னா சாப்பாடுலையாவது நம்ம இணைஞ்சு என்ன செய்யணும், ஒரு சின்ன ஜபத்தோட நன்றியோடு கூடிய இறைவேண்டலோடு இணையணும். இப்படி திருப்பலி ஒப்பு கொடுக்கும் போது இணையணும். வீட்டில் ஒரு பூசை சும்மா நம்ம ஒற்றுமைக்காகவாவது நம்ம என்ன செய்யலாம், வீட்டில் இதை மாதிரி ஒரு பூசையை ஒன்றா உட்காந்து பார்த்து தொடரலாம். இந்த நல்ல கிரியைகள் நல்ல காரியங்களை தொடரலாம். நீங்கள் அப்படி தொடரும்போது இன்னும் அதிசயம் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். எங்கே இருவர் மூவர் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு என் நாமத்தில் நீங்கள் கூடி ஜபிக்கிறீங்களோ அங்கே ஆவியானவர் இருப்பார், நான் இருப்பேன். ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், கண்டிப்பாக அதை செய்வார். இன்றைக்கி பாருங்கள், இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகம் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள் தொழுகை கூடத்தில் இயேசு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஒருபுறம் போதனையை குறித்து வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஒருபுறம் இன்னொரு நடந்த விஷயங்களை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார்கள், ஒருபுறம் இயேசுவை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தார்கள். என்னென்ன அதிசயம் செய்தார் பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தியில், தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி இயேசுவை வந்து பார்த்துட்டு, இயேசுவை நாசரேத்தூர் இயேசுவே உமக்கு என்ன வேலை அப்படின்னு பிசாசு இயேசு பேய் பேசுது அப்படின்னு சொல்லி தீ ஆவி பிடித்திருந்தவரை குறித்து இங்கே சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நோய் நொடியோடு இருக்கிறவங்கள்லாம் இயேசுவை தேடி வந்தாங்க, இயேசு சுகப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம், நேர்மறையாக அப்படியே அதாவது லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேய் பிடிச்சிருந்தால் பேய் பிடிச்சிருந்தது அப்படி நேராக எடுத்துக்கிறது. தொழுநோயாளர் அப்படியே எடுத்துக்கிறது. அவர் முடக்குவாதம் அப்படியே எடுத்துக்கிறது. அந்த ஆஸ்பெக்டை அப்படியே பார்க்குறது, லிட்ரலாக பார்க்குறது ஒரு விதம். இன்னொரு விதம் அதனுடைய பன்முகத்தன்மையில் பார்க்குறது. இன்றைக்கி இவங்கெல்லாமே இயேசு பார்த்திங்கன்னா, நான் ஊர் ஊராக போய் எல்லாரையும் குணப்படுத்த வந்திருக்கிறேன், இந்த நோய் உள்ளவங்களாம் அங்கே வாங்க. இப்போ நம்மளாம் ஜெபிக்கிறோம், நோய் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் போட்டு ஜெபிக்கிறோம். கல்யாணம் ஆகாதவங்க, கால் வலியில் இருக்கிறவங்க, சுகர் பே, இப்படி வந்து ஒரு நோயாளிகளுக்காக ஜெபிக்கும் போது இப்படி ஆர்டர் போடுறோம். ஆனால் இயேசு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு பணி செய்தாரா? ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் போகணும்னு சொன்னப்போ அங்கேயும் நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க, அங்கேயும் போய் நான் சுகமாக்கணும் அப்படின்னு சொன்னாரானா? இல்லை, அங்கேயும் போய் நான் நற்செய்தி அறிவிக்கணும்னு தான் சொன்னார். அடுத்த ஊர்களுக்கு செல்வோம், அங்கேயும் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அப்போது இயேசுவினுடைய அந்த செயல்பாடு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துவதாக இருக்கிற. அப்போ இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். இப்போ இந்த நோய் பேய் அல்லது சமாதானம் இல்லாத நிலை, பாவம் பாவத்தினால் மூழ்கி கிடக்கிற நிலை, இப்படி எந்த அடையாளமாக இருந்தாலும் அது துன்பத்தினுடைய பிடிக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகளை வெளிப்படுத்துகிற அடையாளமாக இருக்கிற. ஏதோ ஒரு துன்பத்தில் கிடக்கிற பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்க, விடுதலை அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் விடுதலை கொடுக்கிறார் என்கிற அந்த அதிசயமான உண்மையைத்தான் இந்த இடத்துல நம்ம பிராக்கெட் போட்டு பார்க்குறோம். துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் இயேசு. அப்போ துன்பம், இப்போ இன்றைக்கி முதல் வாசகத்தை வாசிக்கிறதுக்கு முன்மொழியாக ஒரு வசனம் இங்கே போடப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வாசக புத்தகத்தில். மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கியது தகுதியே. என்னத்துக்காக? மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை. இவர் தான் வழி நடத்துகிறாரு, மீட்பை தொடங்கி கடவுள் தொடங்கிட்டாரு, இயேசு கிறிஸ்து அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவரை எப்படி கடவுள் பயன்படுத்துகிறாரு பாருங்கள், துன்பங்கள் மூலம். இதுதான் த்ரூ பெயின், த்ரூ சஃபரிங் அப்படின்னு பைபிள் அழகாக சொல்லியிருக்கு. இன்றைக்கி எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்தில் இதை குறித்து தான் ஆழமாக பேசப்பட்டிருக்கிறார். பாருங்கள், மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார், மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம், ஆயினும் அவர்களை வானத்தூதரை விட சற்றே சிறியவராக்கியுள்ளே. வானத்தூதர் படைப்பு பொருள், அவங்களும் படைப்பு பொருள் தான். மனிதர்கள் நாம் உலகத்துக்குள்ளே ஒரு திட்டம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே,
அதே மாதிரி வான தூதர்களும் அவங்களுக்குன்னு ஒரு சில ஒரு டிசிப்ளின் இருக்குது. அவங்க என்ன செய்யணும்னு கடவுள் அவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறார். அந்த திட்டத்தின்படி வான தூதர்கள் ஓடுறாங்க. அதனால தான் நம்ம வான தூதர்களை வணங்குறதில்லை. வான தூதர்களை வணங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் வான தூதர்கள் கடவுளுடைய பெயரால் வருகிற போது கடவுளை நம்ம வணங்குகிறோம். அப்போ இந்த வான தூதர்களை விட சற்று சிறியவராக நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த பூமியில், அது செய்கிறதுக்கு எந்த வழியை நம்ம கடைபிடிக்கணும், இதெல்லாம்லாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன். நம்மளை மேலாக அவர்களையே உமது கை படைத்தவற்றிற்கு மேலாக அவர்களை நியமித்தீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். இப்போ கடவுள் எல்லாத்தையும் படைச்சு நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ நாம் அவைகளை சிறப்புற செய்யணும், நிறைவடைய செய்யணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அடிக்கோடிடப்படுகிற சில காரியங்கள். பாருங்கள், கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் தான் நம்மளை உண்டாக்குறார். எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கிக்கிட்டார். அவருக்கு தான் தமக்கு தாமே அவர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கார். நம்ம சின்ன குறிப்பிடத்தில் நம்ம குட்டி பிள்ளைங்கள சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ படிச்சிருப்போம். இப்போ குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். என்ன சொல்லிக் கொடுக்குறோம், கடவுள் ஏன் மானிடரை படைத்தார், மானிடரை ஏன் கடவுள் படைக்கணும், நமக்கு எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். சின்ன குறிப்பிடத்தில் ரொம்ப அழகாக சுருக்கமாக ஒரு பதில் உண்டு. கடவுள் எதற்கு படைத்தார் அப்படின்னா, தம்மை அறியவும். கடவுள் யாருன்னு நம்ம அறியணும், அவரை அன்பு செய்யவும். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவரை அன்பு செய்யணும், அவரை அவருக்கு சேவகம் புரியவும், அவருக்கு வேலை செய்யணும். இந்த மூணு காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறியணும், அவரை அன்பு செய்யணும், அவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அப்போ இந்த காரியத்தை நம்ம செயல்படுத்துகிற போது, இது பெரிய விளக்கத்தினுடைய ஒரு சுருக்கம் தான் இந்த மூன்று வரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்போ கடவுள் பாருங்கள், எதற்காக நம்மளெல்லாம் படைச்சார், அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது, மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது, அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை. பர்பஸ், எதற்காக நம்மளை இந்த இயேசு அனுப்பினார், துன்பங்கள் மூலம் ஏன் நிறைவடையணும்னு சொன்னார், எதற்காக இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாரு, அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது. மக்கள் அனைவரையும் இந்த இடத்துல போடலை, மக்கள் பலரை. அப்படின்னா எல்லாரும் போகிறது இல்லை இந்த மாட்சிக்குள்ளே. இந்த மாட்சியில் நம்ம உறையணுன்னா இந்த பலராக நம்ம இருக்கணும். அந்த பலர் என்கிற கூட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் ஒரு ஆளாக நிற்கணும்னா நாம் என்ன செய்யணும். அப்போ கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைப்பு தவறு. எல்லாரையும் கடவுள் காப்பாற்றிடுவார்ப்பா அப்படின்னு யாராவது நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. கடவுள் எல்லாருக்கும் அள்ளி போட மாட்டார். திருமண ஓமையில் நம்ம பார்க்குறோம், திருமண ஓமையில் அந்த ஓமை சொல்லுகிற ஒரு அடையாளம். அழைக்கப்படுறாங்க நிறைய பேர் திருமணத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க வரல. உடனே என்ன நடந்தது, இவர் சொல்கிறார், வேலைக்காரங்களை பணியாளர்களை கூப்பிட்டு சொல்கிறார், போய் வெளியில் பாருங்கள், வெளியில் இருக்கிறவனெல்லாம் கூட்டிகிட்டு வா, என்னுடைய அரங்கம் நிரம்பு மட்டும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நொப்புடா அப்படி நிரப்புங்கள் அப்படின்ட்டார். எல்லாத்தையும் நிரப்பியாச்சு. இப்போது அந்த திருமணத்தை வழி நடத்துகிற தலைவன் உள்ளே போகிறாரு. அந்த தலைவன் உள்ளே போய் பார்த்த உடனே அங்கே ஒருத்தன் திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு பைபிளில் வரும், பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு சில இடத்துல புரியாது, என்னமோ வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிட்டே இருப்போம். ஒருத்தன் திருமண ஆடை இல்லாமல் இருப்பதை கண்டு அவர் கேட்குறாரு, எங்கே உன் திருமண ஆடை? அவனுக்கு பதில் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, இவனை தூக்கி வெளியில் எறியுங்க, அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் பல்கடிப்பும் இருக்கும். இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வராங்க வெளியிலேருந்து. அப்படி கூட்டிகிட்டு வந்தவங்களில் ஒருத்தனுக்கு திருமண ஆடை இல்லை, அதனால் அவனை தூக்கி வெளியில் போட சொல்கிறார். இப்போ இங்கே என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, கடவுள் வெளியில் போய் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாலும், வெளியிலிருந்து தன்னுடைய இறையாட்சிக்குள்ளே ஆட்களை சேர்த்தாலும், அவர் என்ன செய்வார், தன் மாட்சியில் பங்கு பெறுறதுக்கு அவன் தகுதி உள்ளவனாக தன்னை மாற்றிக்கணும். அவன் தன்னை தகுதி உள்ளவனாக மாற்றிக்கலன்னா, அவர் கூட்டிகிட்டு வந்த ஆளாக இருந்தாலும் அவர் வெளியில் விரட்டிடுவார், அவனுக்கு இடம் கிடைக்காது. நம்மெல்லாம் பிறப்பிலேயே கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்கள், பிறப்பிலேயே நம்மெல்லாம் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே நிற்கிறவங்க. அவங்களுக்கே இந்த கதி தான் அப்படின்னா, பிறப்பில் நிற்கிற நமக்கு என்ன கதி, யோசிச்சு பாருங்களேன். அதுதான் இயேசுசாமி சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த கதினா பட்டை மரத்துக்கு என்ன கதி
அப்போ நம்மளாம் பச்சை மரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அப்போல்லாம் நமக்கெல்லாம் என்ன கதி ஆக போகிறோம். அப்போ கடவுள் வந்து ஒரு தண்டிக்கிற தெய்வம் அப்படின்னு நம்ம நினச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, கடவுளை வந்து வெறுத்து ஒதுக்கிறது இல்லை, அல்லது பயந்துக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு போய் அவர் கேட்குறத கொடுத்துட்டு வர்றது இல்லை. அந்த மாதிரியான வழிபாடுகளையோ அந்த மாதிரியான செயல்பாடுகளையோ ஆண்டவர் அருவருக்கிறார், அவருக்கு அது பிடிக்கிறதில்ல. அப்போ கடவுள் எதற்காக எதை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வது. நம்மளை படைச்சார், நம்ம நிறைய பேர் சில வாலிபர்கள்லாம் குதர்க்கமாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில வாலிபர்கள் என்றதில் வந்து அப்படி தான் பேசுவாங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் கடவுளுக்கு இது தெரியாதா, ஏன் கடவுள் என்னைய படைச்சாரு, ஏன் என்னைய படைச்சி விட்டு என்னைய பாவியாக்கி என்னை இப்படி உட்கார வச்சிட்டாரு. எல்லாருக்குமே இந்த குதர்க்கமான எண்ணங்கள் மனசுக்குள்ளே அங்கங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள், நாம் தான் உண்மையை அறிந்து கொள்ள வேதத்திற்குள்ளாக ஓட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக போய் பயணிக்கணும். பாருங்கள், சில இந்த மாதிரி பயணிக்க விரும்புகிற பிள்ளைகளை டிஸ்டார்ட் பண்ணுற, அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, அவர்களுடைய எண்ணங்களை சிதைக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறையா நடந்துகிட்ருக்கும். அவங்க பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சால் பிசாசு ஆள் அனுப்பிச்சி விட்ருவான். அந்த ஆள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, வெளியிலலாம் பேச மாட்டாங்க, வாங்க வாங்க நம்ம வந்து கிளப்புக்கு போவோம், நாம் வந்து அங்கே போய் டான்ஸ் பார்ட்டிக்கு போவோம் அப்படிலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்களும் பைபிளையே கொண்டுட்டு வருவாங்க. இந்த பிசாசு கையில் பைபிளை கொண்டு வந்து, நீ என்ன தெய்வத்தை நம்புற, இந்த பாரு இங்கே எழுதியிருக்கு பாரு, நீ வணங்குற தெய்வம் வந்து இந்த தெய்வம் இல்லை, நீ வணங்குற தெய்வம் வந்து வேற அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வான், நம்மளை குழப்ப ஆரம்பிச்சிட்டான். வெளியில் பேசினா தானே நீ வந்து பேயின்னு சொல்லி ஓடிடுவேன், பைபிளுக்குள்ளேயே வச்சு நான் உனக்கு பேசுவேன். இயேசு சாமி மலையில் சோதிக்கப்படும் பொழுது இயேசு சாமி என்ன வேற எதையும் காட்டியா அவன் ஏமாற்றினா, பைபிளில் சொல்லியிருக்கு நீ 40 நாள் பசியாக இருந்துட்டு வந்திருக்கிற, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ், டூ திஸ், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு, யூ ஹவ் பவர், உன் பவரை காட்டு இதில். பாருங்கள், இந்த வயிற்றுக்காக நம்மளாம் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க பாவ வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க, இல்லைன்னா சில சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்டலாம் நம்ம பேசும்போது வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை சண்டை எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ போய் அதுக்கு விடை காண முயற்சிக்கிற போது அவங்களால ஒரு தன் கையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை கூட விட மறுப்பாங்க, விட முடியாது அவங்களால. ஏன் அப்படின்னா, அவங்க கடவுளோடு இருக்கிறதில்ல, அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த காரியத்துக்குள்ளேயே நம்மளை போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அந்த வழிகளை கற்றுக் கொடுக்குறார். இந்த வழிகளை கற்று தான் கொடுப்பார், நாம் தான் போகணும். கடவுள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக மாட்டார். குதர்க்கமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில வார்த்தைகள் சில பேர் கொண்டுட்டு வந்து பைபிளை காட்டி, இந்த பைபிள் உள்ள இப்படி எழுதியிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம், அறிவு நிலையில் நம்ம அதுக்குள்ளே போய் போராடிக்கிட்டு இருப்போம், இது சரியா இது சரியா அப்படின்னு. பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்க கேள்வி கேட்கும் போது அவர்களை காயப்படுத்த தேவையில்லை. நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம், என்ன பாடம், நான் பைபிளை ஒழுங்காக படிக்கணும். நான் பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா அடுத்தவர்கள் என்கிட்ட சுட்டி காட்டுற சில அடையாளங்கள் அங்கேயும் இங்கேயும் ஒன்று ரெண்டு அவங்க கண்டுபிடிச்சி வர்றதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்காது. அவர்களுக்கு பதில் சொல்வது நமக்கு தெரியல. அப்போ அவர்களை நம்ம சாடுவதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணும், விவிலியத்துக்குள்ளே போய் நான் என் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் விதமாக நம்ம விஷயங்களை அறிந்து கொள்வது. அதனால தான் இந்த இன்றைக்கி பாருங்கள், அவர்கள் மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே, கன்ஃபார்ம் பண்ணுறார், துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக. இன்றைக்கி துன்பமே வேண்டாம் என்கிற ஒரு உலகம்தான் நமக்கு கொடுக்கப்படுது. துன்பமே வேண்டாம், நான் வந்தேனா உனக்கு எல்லா துன்பத்தையும் எடுத்துருவேன், நீ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உனக்கு துன்பமே இருக்காது, நீங்கள் இந்த எந்த என் கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே இரட்டிப்பான ஆசீர்வாதமாக மாறும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தையை எங்கே கொண்டு வைக்கிறாங்க, பணத்திலையும் பொருள்லையும் வச்சு ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, இறை வார்த்தையை போதிக்கிறாங்க, அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் ஓடுறாங்க. ஆசீர்வாதங்கிறது அதில் இல்லை, பணத்திலையும் பெருமையிலையும் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. ஆண்டவர் கொடுக்குற காரியங்கள் வித்தியாசமானது. ஆசீர்வாதம் நம்ம சொல்கிறது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இன்றைக்கி என் பிள்ளைங்கள்லாம் நல்லா உடுத்தி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா ஜம்முன்னு நம்ம காரில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோன்னா கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, கடவுள் போன ஆண்டு எனக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துருந்தாரு, ஒரு கார் தான் கொடுத்துருந்தாரு, இந்த ஆண்டு என்னை இன்னும் 2 கார்கள் 3 வாகனங்கள் பெற செய்து என்னை ஆசீர்வதிச்சாருனாரு.
நாசமா போபோதெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டேன் நான். பாருங்க, தேவை இருக்குதா, ஊழியத்துக்கு தேவை இருக்குதா, நீ வாங்கிக்கோ, ஆண்டவர் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா உங்க வீட்டுக்கு மட்டுமே ஒரு மூணு கார் ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னா, ஃபாரின்லலாம் வந்து வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்குது, அதனால் நம்ம அவங்கள குற்றப்படுத்துவதில்லை. தேவைதான், தேவையின் பொருட்டு. அப்போ நம்ம பொருட்களை அதிகப்படுத்தி வைக்கிறதுனால கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்று நினைத்தா அது தவறு. அதுவும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை நம்ம மறுக்கலை, ஆனால் அதுதான் அப்படின்னு சொல்கிறதை நம்ம மறுக்கிறோம். அப்போ ஆசீர்வாதங்கள் என்பது வித்தியாசமானதாக இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்வது? அந்த மீட்பு திட்டத்துக்குள்ளே நானும் பங்கெடுத்து அந்த மீட்பை வந்து போய் பிடிக்கணும், அந்த மீட்புக்குள்ளே போய் நின்றுடணும், மீட்பு அடையணும். நான் என்ன செய்யணும்? துன்பங்கள் வழியாக அவரை நிறைவுள்ளவராக்கினார், அப்போ நானும் இந்த துன்பங்கள் வழியாக போனால் நிறைவுள்ளவராக மாற முடியும். இதைத்தான் ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இடுக்கமான வாயில் வழியே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு. இடுக்கமான வாயில் முதல்ல இடுக்கமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பின்னாடி உனக்கு நல்லாயிருக்கும். அகண்ட வாயில் உன்னை கொண்டு போய் அகல பாதாளத்தில் தள்ளிடும். ஆண்டவர் இயேசு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. பாருங்கள், திருடன் வந்து பின்னாடி வழியாக ஏறி குதிப்பான், ஓனர் எங்கிட்டு வருவான், ஆட்டுப்பட்டியினுடைய முன்பகுதியிலேருந்து வருவான், அவன்தான் வந்து உண்மையான வழியில் வருவான். அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் உண்மையான நேர் வழியில் நம்ம போகணும். இதுதான் நம்மளுடைய அளவீடு, இதுக்கு போதும், இதில் ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சுருக்கிறாரே அப்படின்னு போகிறது. அப்போது இந்த காரியத்தை எல்லாம் பார்க்குற போது ஒரு காரியத்தை நம்ம ஆழமாக உணரணும், என்னென்னா துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கிறார். துன்பங்கள் தான் நம்மளை நிறைவுள்ளவராக மாற்றுது. ஒரு சில உதாரணத்தை பார்க்குறோம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:3 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தீமைக்கும் நன்மைக்குமான போர் நடந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு என்னை தேர்ந்தெடுத்தார், எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? இந்த தீமைக்கும் நன்மைக்குமான போரில் நீ ஆண்டவரை பார்க்கப்பாங்க நின்று போர் புரியணும். அதுக்கு தான் நம்மளெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். சும்மா நம்மளை உட்கார வச்சுக்கிட்டு பாலும் தேனும் பொலிய வச்சு நம்மளை வாயில் ஊற்றிக்கிட்டு நம்மளை அப்படியே தூங்கிக்கிட்டு இஷ்டம் போல் தூங்குறது, இஷ்டம் போல் எந்திரிக்கிறது, இங்கிட்டு 10 பேரை ஏமாற்றிட்டு காசு வாங்கி நம்ம வாழ்க்கை நடத்துறது இல்லை. ஒரு போர் நடக்குது, அந்த போரில் நம்மளெல்லாம் போர் புரியறதுக்கு ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. 2 தீமோத்தேயு 2:3 கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள். ஒரு நல்ல படைவீரன் என்ன செய்வான்? பின்னாடி ஓடி ஒளிஞ்சுப்பானா? அவன் அரசனுக்கு விசுவாசமாக சொல்லுவானா? முன்னாடி நிற்கிறேன், என்னை முன்னாடி அனுப்புங்கன்னு சொல்லுவான். பாருங்களேன், நல்ல படைவீரன் அப்படி தான் செய்வான். பாருங்கள், புலம்பல் இல்லாத துன்பம், துன்பம் வருகிற போது சில பேர் என்ன செய்வாங்க? புலம்பி தள்ளிடுவாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள், காயங்கள், மனவலிகள், உடல் வலிகள் எல்லாமே துன்பத்தில் நம்ம துன்பத்தை ஒன்றும் அந்த டிஸ்டிங்ஷனுக்குள்ளே போகல. நமக்கு துன்பங்கள் எப்படி வேணாலும் வரலாம், அந்த துன்பங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1:4 சொல்லுது, நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம். பெருமையாக பேசுறதுக்கு காரணம் என்ன? உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையையும் இன்னல்களுக்கு இடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையும் முன்னிட்டு பெருமைப்படுகிறோம். பார்த்தீங்களா, துன்பத்தெல்லாம் தூக்கி வெளியில் விட்டு எறிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்துருந்தீங்க அப்படி இல்லை. இந்த துன்பங்களுக்கு மத்தியில் சகிப்புத்தன்மையை வச்சுருந்த, இன்னல்களுக்கு மத்தியில் மன உறுதியை வச்சுருந்த, நம்பிக்கையை வச்சுருந்த, இதனால் உன்னை நான் பெருமையாக பார்க்குறேன் அப்படின்னு பவுலுடையார் சொல்கிறார். பாருங்கள் ஆண்டவருக்கு இந்த துன்பங்கள் வருகிற போது சில பேர் என்ன செய்வாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முறுமுறுப்பு கடவுளுக்கு எதிரானது. இஸ்ரேல் மக்கள் ஒரு கையில் வாங்கிக்கிட்டு இங்கிட்டு முறுமுறுத்துட்டு இருந்தான். நம்மளும் பல நேரம் அறியாமையில் என்ன செய்கிறோம்? வலியின் வேதனையில், மன கஷ்டத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். முறுமுறுக்கக்கூடாது. திருப்பாடல் 106:25 சொல்லுது, அவர்கள் தங்களின் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள், ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. நீ முறுமுறுப்பு இருக்கிற இடத்துல காதெல்லாம் அடைச்சிரும். ஏன்னா நம்ம வாய் பேசும்போது காதை அடைச்சிக்கும். அதனால தான் நம்ம கோயிலில் போய் அமைதியாக உட்கார சொல்கிறோம், வாயை மூடு காது திறந்துக்கும். பாருங்கள், இரண்டும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நமக்கு ஒர்க் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அப்போ வாயை மூடிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா காது திறந்துருக்கும், கடவுள் பேசுகிறது கேட்கும். நீ வாயில் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காதுக்குள்ளே செவி ஆண்டவருடைய வார்த்தை போகாது. விடுதலை பயணம் 16:8 சொல்லுது, ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால் தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சி, நிறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீ முறுமுறுத்த, அதனால் கடவுள் என்ன செய்கிறாரு? உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் செய்தார். அப்படி இருக்க நாங்கள் யார்?
உங்கள் முறுமுறுப்புகள் நல்லா கவனிச்சுக்கோ. நீ இதெல்லாம் வாங்கி தின்னுட்டு கடவுளை வந்து இப்படி திட்டுனா எல்லாம் கொடுத்துருவாருன்னு நினைக்காத. உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆண்டவருக்கே எதிரானவை என்றார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம முறுமுறுக்கிற காரியங்கள் கடவுளுக்கு எதிரானதாக இருக்கிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். துன்பங்கள் வருகிற போது நம்ம அதை தாங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட பெலன் கேட்டு மன்றாடணும். ஜெப ஆவி ஊற்றுமையான்னு நம்ம பாடுறோமே, எதுக்கு எதுக்கு ஆவியை ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்றுறாரு? எதற்கு பெலத்தின் ஆவியை ஊற்றுறாரு? ஆவியானவர் ஒருத்தர் தான், அவர் கொடுக்குற ஆவிக்குரிய வரங்கள் பல வகையாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய வரங்கள் என்ன? இந்த ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம், இதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்குற போது இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது, எப்படி அதை தாங்கிக் கொள்வது அப்படிங்கிற அந்த ஆற்றலை கடவுள் கொடுக்குறார். இதெல்லாம் உடல் சார்ந்த பலத்தை அல்ல, இது உள்ளம் சார்ந்த பலத்தை சார்ந்தது. அதனால தான் நம்ம இந்த துன்பங்கள் வருகிற போது முறுமுறுக்காமல், அந்த துன்பங்கள் நம்மை நெறிப்படுத்துவதற்காக ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்பதை கடவுள் பார்வையில் யோசிக்கணும். 1 பேதுரு 5:10 சொல்லுது, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். என்றும் நிலைக்கும், ஃபார் எவர்னு சொல்லுவாங்க. நம்ம கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க போகிறோம், இது எத்தனை வருஷத்துக்கு வரும் சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, 20 வருஷம் 25 வருஷம் சாலிடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி மனசு சந்தோஷமாக இருக்கும். இது 6 மாதத்தில் போட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்போது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சொல்லும் போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு என்றுமில்ல, ஃபார் எவர் அப்படின்னா அதுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கறதுக்கு கடவுள் உதவி செய்கிறாரு. சிறிது கால துன்பங்களுக்கு பின், துன்பத்துக்கு மட்டும் அவர் கால அளவு போடுறாரு பாருங்கள், சிறிது கால துன்பங்களுக்கு பின். நம்ம வாழ்கிற வருஷம் 50, 60, 70 அவ்வளோதான் வண்டி ஓடுது இப்போல்லாம். இந்த சிறிது காலத்தில் நீ எப்படி வாழ்கிற, அந்த துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். இதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு துன்பம் வந்துருச்சா உடனே என்ன செய்யக்கூடாது? கையை ஒத்து உதறிட்டு ஓடுறதில்ல, துன்பம் வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையை ஏற்க மறுக்கிறாங்க. எதுக்கு? அங்கே போனால் துன்பம். நான் பார்த்தேன் அங்கே எங்கள் வீட்டில் இப்படி ஒரு நடந்துருச்சு, எங்கள் அக்கா வீட்டில் நடந்துருச்சு, என் தங்கச்சி வீட்டில் நடந்துச்சு, அதனால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிற சில பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. இது ரொம்ப தவறு. ஒன்று, நீ ஊழியத்துக்குள்ளே இங்கிட்டு வந்துட்டு அந்த திட்டத்துக்காக உன்னை நீ அர்ப்பணிக்கலாம், இல்லைன்னா நீ திருமணம் என்கிற கட்டாயத்துக்குள்ளே போகணும். ரெண்டுக்கு நடுவில் நீ இருந்தீன்னா அதுக்கு சரியான காரணம் இருக்கணும். உடல் ரீதியாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னால் இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆண்டவருடைய முன்னாடி நிற்க முடியும். நீங்கள் வந்து இந்த அந்த வாழ்க்கைக்குள்ளே போனால் துன்பம் வந்துடும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தவறு செய்கிறீங்க. ஏன்னா கடவுளுடைய திட்டத்தை ஏற்க மறுக்கிறீங்க. சில பேர் திருமணம் செய்த பிற்பாடு என்ன செய்வாங்க? கையை உதறி விட்டுறாங்க, பிடிச்ச கையை. ஆண்களும் உதறாங்க, பெண்களும் உதறாங்க. இப்போ எல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது. யாராக இருந்தாலும் நீ கையை உதறதுக்கு காரணம் வேணும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும்னு சொல்லி நீ கையை பிடிச்சியே இந்த கையை நீ உதறுற அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சரியான காரணம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையை உதறினீங்கன்னா நீங்கள் பெரிய பழிபாவத்துக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா கடவுள் உன் கரத்தில் ஒப்படைச்ச அந்த நபர் வழியாக துன்பத்தை கடந்து செல்ல நீ மறுக்கிற. அப்போ துன்பத்தை மறுக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்பது கேள்விக்குறிதான். எபிரேயர் 12:7 சொல்லுது பாருங்க, திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கி கொள்ளுங்கள். திருத்தப்படுவதற்காக, இப்போ அடுத்தவங்களை திருத்துறதுக்கும் இருக்கலாம், நம்மளை திருத்திக்கிறதுக்கும் இருக்கலாம். கடவுள் வந்து சொல்கிறார், வார்த்தை இருபுறம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. இப்போ கடவுள் செய்கிற காரியம் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பக்கம்தான் வேலை செய்ய, இல்லை அது பல பக்கத்தில் வேலை செய்யும். இப்போ எனக்கு கடவுள் ஒருத்தர் உதவி செய்கிறாருன்னா அந்த உதவியை கடவுள் செய்யும் போது எனக்கு சில பணியாளர்கள் இங்கே இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அந்த பணியாளர்கள் ஒரு சில இடத்துல இந்த இடத்த விட்டு போவாங்க சில காரணத்தினால. அப்போ நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். நம்ம எல்லா பக்கமும் அன்பு செய்தோம், எல்லா என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்தோம், அவர்கள் ஏன் இந்த பணியை விட்டு நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிற போது அப்போ தான் கடவுள் வெளிப்படுத்துகிறாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னா கடவுள் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த இடத்துல
பாருங்க எனக்கு அந்த நேர ஆட்கள் தேவையா இருக்கும் அப்ப அவங்க அனுப்பி வைப்பார் அவங்க ஒரு சில மாதங்கள் ஒரு சில ஆண்டுகள் இருப்பாங்க அதுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன செய்வாங்க ஒரு சிறிய பிரச்சனை அது டக்குன்னு அவங்க செய்வாங்க நான் போறேன் எனக்கு வேலை வேண்டாம்னு போயிடுவாங்க அப்ப நான் உட்கார்ந்து யோசிப்பேன் என்ன நடந்தது ஏன் இப்படி போறாங்க பாருங்க கடவுள் அவர்களுக்குரிய நாட்களை இங்க வகுத்து கொடுத்திருந்தார் எனக்கும் உதவி செய்துட்டார் எனக்கும் உதவி செய்தார் அந்த நாட்கள்ல ஆள் இல்லைன்னு சொல்லாம ஆட்கள் வந்து உதவி செய்யறதுக்கு ஆட்களை வச்சிட்டாரு எனக்கும் உதவி செஞ்சிட்டாரு அந்த நபருக்கும் என்ன செய்கிறாரு மாற்றத்திற்கான ஒரு இடம் ஆண்டவருடைய வார்த்தையே நீ கேட்டு மனம் மாறணும் அதுக்கான ஒரு இடத்தை கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்கள் இந்த இந்த இப்போ ரெண்டு பேருமே உணரணும் நானும் கடவுளுடைய இறக்கத்தை உணரணும் அந்த நபரும் உணரணும் உணர்ந்தவங்க என்ன செய்யணும் மனம் மாறணும் ஆனால் என்ன செய்கிறோம் நம்ம துன்பங்களை விட்டு என்ன செய்கிறோம் ஓடி போகிறது அப்படி ஓடுற பிள்ளைகள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ அதனால தான் ஆண்டவர் இந்த துன்பங்கள் வருகிற போது கொஞ்சம் தயவோடு என்ன செய்யணும் நீங்கள் தாழ்ச்சியோடு பல்ல கடித்து நிற்கணும் உடனே முடிவெடுத்துடக்கூடாது துன்பங்கள் உன்னை நிறைவுற செய்யும் யூதித் ஆகமத்தில் புத்தகத்தில் நம் த 8:22 சொல்லிருக்கு நம் தந்தை ஆபிரகாம் சோதிக்கப்பட்டும் பல துன்பங்களால் புடமிடப்பட்டும் அவர் கடவுளுக்கு நண்பரானார் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும் பார்த்தீங்களா ஆபிரகாம் சும்மா உட்கார்ந்துட்டு ஜெயிச்சிடல கடவுளுக்கு முன்னாடி சோதிக்கப்பட்டார் துன்பங்களால் புடமிடப்பட்டார் கடவுளுக்கு நண்பரானார் மக்கபே 2 புத்தகத்தில் 6:16 சொல்லுது நம் மீது இரக்கம் காட்ட ஒருபோதும் தவறுவதில்லை துன்பங்களால் தண்டித்தாலும் தம்முடைய மக்களை கைவிடுவதில்லை அவர் கைவிடாத தேவன் ஆகவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே துன்பத்தை தாங்குவது வாழ்வை வெற்றியாக்குவது இந்த வாழ்வு எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பணம் பெருப்பொருள் பதவி அல்லது மாட மாளிகை இதுதான் நம்மளை வெற்றியாக்குதா அப்படின்னா இல்லை யார் வாழ்வை வெற்றியாக்கி கொள்கிறாங்க பைபிள் சொல்லுது திருவெளிப்பாடு 2:10 உனக்கு வரப்போகும் துன்பங்களுக்கு அஞ்ச வேண்டாம் அழகை உங்களுள் சிலரை சிறையில் தள்ளி சோதனைக்கு உட்படுத்துகிறது 10 வேதனையுறுவீர்கள் சாவதாயினும் விசுவாசத்தில் நிலைத்திரு வாழ்வை உனக்கு நான் வெற்றி வகையாய் சூட்டுவேன் வாழ்வை உனக்கு வெற்றி வகையாய் சூட்டுவேன் இப்போ எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன் எல்லார் கையிலையும் எக்ஸாமுக்குள்ளே எல்லா பசங்களும் போவாங்க கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் உள்ளே போவாங்க எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பேப்பர் கொடுப்பாங்க பேப்பர் வாங்கின எல்லாருமே பாஸ்ன்னு சொல்ல முடியுமா கொஸ்டின் பேப்பர் வாங்கின எல்லாருமே தேர்வில் வெற்றி பெற்றுடுவாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை வாங்கினவங்க எல்லாத்துக்குமே அந்த வெற்றிங்கிற மார்க்கை போடுறதில்லை அதுக்கு பிறகு நடக்கிற அந்த காரியம் இப்போ நம்ம எல்லாருமே தேர்வு அறையில் உட்கார்ந்துருக்குறோம் உலகம் என்கிற இந்த தேர்வு அறையில் வாழ்வுங்கிற அந்த பேப்பரில் நம்ம எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்கிறோம் எதை எழுதுகிறோம் அதில் தான் இருக்கிறது இப்போ எல்லா காரியங்களும் அப்போ நீங்கள் எதை எழுதுகிறீர்கள் என்பதை சரியாக எழுதுங்க துன்பம் வருகிற போது அதில் ஆண்டவருடைய வல்லமையான கரம் வெளிப்படும்படியாக உங்கள் துன்பத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க அப்போ தான் அதுதான் கரெக்டான ஆன்சர் அது உங்கள் வாழ்க்கைங்கிற பதில் வாழ்க்கைங்கிற பேப்பரில் நீங்கள் எழுதுகிற அந்த காரியம் துன்பம் வருகிற போது கடவுளை நான் பற்றி கொண்டு இருப்பது ஆண்டவரே இந்த துன்பத்தை உனக்கு காணிக்கையாக்குகிறேன் இந்த துன்பத்திலிருந்து நான் வெற்றியோடு கடந்து செல்ல எனக்கு பலன் தாருங்க அப்படின்னு மன்றாடக்கூடிய மன்றாட்டு கடவுள் உதவி செய்வார் 1 Peter 4:13 ஆண்டவர் சொல்கிறாரு கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள் இந்த மாட்சிக்காக இந்த பேருவகை கொள்ளக்கூடிய இந்த அனுபவத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு இந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்க வாழ்வுங்கிற உங்களுடைய பேப்பரில் எதை எழுதுகிறீர்கள் என்பது நீங்கள் தான் எழுதுறீங்க ஆண்டவர் வந்து உங்களுக்கு வலுக்கட்டாயமாக எழுத மாட்டார் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் நாம தான் அதில் காதலை வாங்கி சரியானதை எழுத வேண்டும் எதை எழுதி கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்ப்போம் ஆண்டவர் உதவி செய்ய காத்திருக்கிறவர் ஆவியின் வல்லமையால உங்களை நிரப்பட்டும் ஆமேன் இது வேண்டும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அவர் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் திருமண நின்றுமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற முதல் திரு அவையை நினைவு கூர்ந்தொருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்ப்ரோஸ் எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியில் இணைந்து துன்பங்களை ஏற்று உமக்கு சாட்சியம் பகர உம்மோடு பயணிக்க இதோ காத்திருக்கிற பிள்ளைகளை நிறைவு செய்யும்படியாக, அவர்கள் நிறைவை காண நீரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் எது துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுடைய ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க நமக்காக துன்பங்களை ஏற்றவர். துன்பத்தின் வழியாக நிறைவு உண்டு என்று நமக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடு இவரே. இவருடைய விருந்தில் கலந்து துன்பங்களை ஏற்று மகிமையடைய விரும்புகிற பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும்.
ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை உயிரான ஒரு அடையாளமாக, ஆண்டவரை எவர் ஒருவர் தன் உயிராக மதித்து ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை போல துன்பங்களை ஏற்றுக்கொள்வார்கள். துன்பங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு உண்மையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேத்தான் தந்தை மகனை அனுப்பி இந்த துன்பங்கள் வழியாக உனக்கு நிறைவு உண்டு என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதோ இந்த வெளிப்பாட்டை உணர்ந்திருக்கிற பிள்ளைகள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மன உறுதி தேவை, துன்பத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆழமான பெலன் தேவைப்படுகிறது. இதோ இந்த பாடலின் விளையிலே, என் உயிரான இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மோடு கூட நான் இந்த துன்பங்களை ஏற்று உமக்கு மகிமை கொடுக்க விரும்புகிறேன் என்று நாம் மனதார பாடி கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பாக துன்பங்களை கடந்து செல்ல பெலனையும், அதே சமயத்தில் அதனால் உங்களுக்கு நிறைவையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எதிராக முழுந்தா சூழ்ந்து கொண்டாலும், உலகத்தினுடைய மக்கள் எனக்கு எதிராக இதோ அவர்கள் எழுந்து நின்றாலும், எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிற போது என்னை எதுவும் செய்ய முடியாது, எங்களை எந்த தீங்கும் அணுகாது என்று நம்பியிருக்கிற பிள்ளைகள் இதோ இந்த நேரத்தில் நிறைவை காண்பார்களாக. துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது, நான் வீழ்ந்து விடவில்லை என்று பிள்ளைகள் எழுந்து சான்று பகரக்கூடிய சாட்சியாய் எழுப்புவீராக. உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்க இலே இயேசையா, உம்மன்பை ருசிக்க இலே துதிக்கையிலே இசையா, உம்மன்பை ருசிக்கையிலே, இன்னுயிரான உயிரான இயேசு உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிற பிள்ளைகள், உம்மையே துதித்து போற்றுகிற பிள்ளைகள், துன்ப நேரத்திலே, துயர நேரத்திலே, நோயின் நேரத்திலே, கவலையான நேரத்திலே, குடும்பத்திலே கலங்கடிக்கப்பட்ட நேரத்திலே, தொழில் காரியங்கள் இதோ வீழ்ச்சியுற்ற நேரத்திலே கூட இதோ நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, கைவிடாத தெய்வமே, பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலைகளை, துன்பங்களை இதோ இந்த நாளில் அவர்கள் கடந்து செல்ல பலன் தருவீராக. அதை கடந்து சென்ற பிறகு இதோ இருக்கப் போகிற மாட்சியை நீர் அவர்களுக்கு மணிமுடியாய் சூட்டுவீராக. பேரிரக்கத்திற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உணவா
உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரான உயிரான உயிரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மை துதிக்கிறார் மை போற்றுகிறோம் ஆண்டவரே உயிரான இயேசுவை துதிக்கிற நேரம் நிறைவுள்ளவரை துதிக்கிறோம் உண்மையானவரை துதிக்கிறோம் துதிகண மகிமைக்கு பாத்திரரை துதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த இரக்கம் பிள்ளைகளுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாம மகிமையடைய எங்களை பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தெய்வீக மகிமை உயர் அரியணையில் வீற்றிருக்கிற இதோ எங்கள் தெய்வத்தின் ஒருவருக்கே உண்டு என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆம் எங்கள் அன்பின் பரமபிதாவே இதோ இந்த அருமையான திருப்பலியில் பங்கு பெற்று உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் நோயுற்று கிடக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி நிற்கிற இதோ வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் எவரை யாராயிருந்தாலும் அவர்களையும் தேவரீர் இந்த நேரத்தில் பாதுகாக்கும்படியாக தொடும்படியாய் செபிக்கிறேன் வீட்டில் இருக்கிற இதோ பிராணிகள் அன்பு செய்யக்கூடிய ஜீவராசிகளையும் நீர் இப்பொழுது தொடுவீராக ஆண்டவரே வீட்டிலே பிள்ளைகள் கலங்கி நிற்கிற அந்த கலக்கத்திற்கான காரியத்தை தொடுவீராக ஆண்டவரே பிள்ளைகள் சந்திக்க இருக்கிற தேர்வுகளை நீர் தொடுவீராக ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகள் சந்திக்க இருக்கிற திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த மகிமையான எதிர்நோக்கின் காரியங்கள் இப்பொழுது உம்மால் தொடப்படுவதாக ஆண்டவரே நோயுற்ற பிள்ளைகளை நீர் தொட்ட பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள் தீ ஆவியினாலே துன்புற்ற பிள்ளைகளை எல்லாம் நீர் சந்தித்த பொழுது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள் இப்பொழுது இதோ உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் அனைவரையும் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை பிள்ளைகளுடைய வீடுகளிலே பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்களை உமக்கு சாட்சியாய் எழுப்புவதாக நீர் அப்படியாய் பிள்ளைகளை சாட்சியாய் எழுப்ப போகிற மகிமைக்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் வழிநடத்தும் கரம் எடுத்துக் கொள்ளும் ஆமேன் ஆமேன் நன்றி கூறி மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக துன்பங்கள் வழியாக இறைவனுக்கு மாட்சியை அளிக்க
சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.